திருச்சி போதி போன்சாய் நர்சரி கார்டன். அதுல வந்து ஏற்கனவே யூடியூப்ல வந்து நம்ம வந்து நிறைய சேனல் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து நாங்க நம்ம யூடியூப்ல கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஆனா கஸ்டமர் சேர்ந்து எந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் அதிகமா வருது அப்படின்னு கேட்டா நான் வந்து ஜிஷு கல்ச்சர்ல ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால நிறைய கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஜிஷு கல்ச்சரை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா, அந்த ஜிஷு கல்ச்சர் எப்படி, ஜிஷு கல்ச்சர்னா என்ன, அந்த பிளான்ட் எப்படி உற்பத்தி ஆகுது, அது எப்படி வருது, அதை கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேரா திருச்சியிலேருந்தே நம்மளோட நண்பர் முத்துச்செல்வன் பயோடெக் பேரு அப்படின்னா ஸ்ரீ சாய் பயோடெக் ஓசூர்ல இருக்குது. இப்ப அந்த இடத்துல இருந்தா நான் நின்று பேசுறேன். உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த செடிக்கும் நம்ம நார்மலா வளர்க்கக்கூடிய பனானா டிஷு டிஷுகல்ச்சருக்கும் நார்மலா உள்ளதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அது எப்படி உற்பத்தி பண்றாங்க, அந்த பிளான்ட எப்படி கட் பண்றாங்க, எல்லாமே உள்ளுக்குள்ள போய் நம்ம ஒவ்வொரு பாட்டா தெரிஞ்சுக்கலாம். நானும் என்னுடைய நண்பரும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் முதல்ல வந்து டிஷுகல்ச்சர்ல ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னுடைய பாயிண்ட் வந்து நர்சரியில நான் ஆரம்பிச்சேன், என்னோட நண்பர் அப்படியே முழுக்க முழுக்க டிஷுகல்ச்சர்லயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது வெறும் கிழங்கு பகுதியா தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிளான்ட கட் பண்ணி அந்த கிழங்கு பகுதியை கட் பண்ணி இந்த வாழையோட வாழமரத்தோட கட்டை சீது எந்த இருக்குல்ல, அவர் சொல்ற மாதிரி எது நல்லா வந்துச்சு ஈல்டு கொடுத்துச்சோ அதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. பண்றது டிஷிகல்ச்சருக்கு எதை பண்ணலாங்கிறத அதோட கிழங்கு பகுதியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறப்ப இது ரெண்டாவது ஸ்டேஜ். இதை நல்லா பாருங்க, கீழே மீடியா இருக்கு. இந்த மீடியாலதான் அந்த செடி வளரத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கும். ஆனா இதை நல்லா பாருங்க, இந்த பாட்டில வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி அதை வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மேல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னா, பாக்டீரியாவோ பங்கர்ஸோ எந்த விதமான அட்டாக்கும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத தான் வச்சிருப்பாங்க. இதை நல்லா நான் பக்கத்துல கொண்டு போறேன். இது ஸ்டேஜ் டூ. இது பாரு, ரெண்டு மூணு பஞ்சா பிரிச்சிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பஞ்சா பிரிக்கிறாங்க, எதனால அப்படி பண்றாங்க அப்படின்னா, அந்த கிழங்கு பகுதியை ரெண்டு மூணு அப்படி கட் பண்ணி இப்படி மூணு பஞ்சா அந்த மாதிரி பிரிச்சு பண்றதுனால அதோட ஈல்டு, அது எப்படி சொல்றதுன்னா, நிறைய வந்து உங்களுக்கு வந்து தூர் அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தூர் அடிச்சா இப்போ மூணு வந்து என்ன ஆகும்னா, ஒவ்வொரு பஞ்சிலையும் பார்த்து மூணு இருந்தது 10 15 அப்படிங்கிறவங்களாம், அப்புறம் அதை தனித்தனியாக அப்படி பிரிச்சுட்டு வருவாங்க. இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்க சொல்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டாவது ஸ்டேஜில் நல்லா பாருங்க, நல்லா வந்து அதோட முதல் ஸ்டேஜ் காமிச்சதை விட இது நல்லா வளர்ந்துருக்கும். இது ரெண்டே நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறப்ப தான் உங்களுக்கு அதோட உயரம் வித்தியாசம் நல்லா தெரியும். இது பாருங்க, இது வந்து முதல் ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த இலை லீஃப் கிரீன்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் பாக்குறப்ப அதை விட நல்லா வந்து தூரும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும், நல்லா திக்னஸாகவும் இருக்கும், கிரீன் வந்து கொஞ்சம் அதிகமா தெரியற மாதிரி இருக்கும். இப்ப அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இது பாருங்க, இது அடுத்த ஸ்டேஜ். ஏற்கனவே நீங்க பார்த்ததோட இந்த ஸ்டேஜ பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றப்ப அதை விட இது வந்து உயரங்கள் அதிகமா இருக்கும். பாக்குறப்ப வேணா நான் அதை பக்கத்துல கொண்டாந்து காமிக்கிறேன். இதை கம்பேர் பண்ணி பாருங்க, இது முதல் எப்படி இருந்துச்சு, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா இது இதை விட உயரமா இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி வருது அப்படிங்கறத பாக்கலாம். இது வரணும் சரியா, இது வந்து இப்ப பாருங்க, இது அடுத்த ஸ்டேஜ் ஏற்கனவே உள்ள. இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து இப்பதான் அதுக்கு வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, அதுக்கு வந்து இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் உருவம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து அது பாக்குறப்ப ஓகே, இது வந்து கொஞ்சம் வாழை மரம் மாதிரி இருக்கு அப்படிங்கறத உங்களால உணர முடியும். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு 20-25 வாழை மரம் இருக்கிறது. அது நான் அடுத்தாப்புல காமிக்கிறேன். எப்படி இதை நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி பாட்டிலேருந்து வெளியே எடுக்கிறப்ப அது எவ்வளோ மரம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இப்போ நல்லா போய் பாருங்க, பக்கத்தில் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த வாழை மரத்துக்கான தோற்றங்கள் உருவங்கள் கிடைச்சிருச்சு இந்த ஸ்டேஜில். இப்போ பாட்டிலில் வளருது இப்போ பார்த்தீங்க நல்லா அப்படின்னா, அதோட ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதில் பார்க்கறது இதுதான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இதுக்குள்ள பாருங்க, நான் ஒவ்வொரு மரம் கிட்டத்தட்ட நல்லா பாட்டில் உயரத்துக்கு வந்துருச்சு வளர்ந்தது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவாக ரொட்டேட் பண்ணுறேன், ஒரு 40-50 செடி இருக்கும் இருக்கிறது. பார்க்கறதுக்கு அப்படி நம்புற மாதிரி இருக்காது. நான் பாட்டில் விட்டு வெளியே எடுத்து காமிக்கிறேன் அடுத்த ஸ்டேஜில்.
இந்த ஸ்டேஜ் முடிஞ்சோன்னதான் இந்த பைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ரூட் பகுதியெல்லாம் நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு. இதுல நல்லா ஒத்து பார்க்கணும். இதுல பாருங்க அந்த வேர் பகுதி எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இதுதான் இப்ப இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேஜ் வரப்பதான் இதை வெளியே எடுத்து சிங்கிள் சிங்கிளா கட் பண்ணி அது தனி ட்ரேல வச்சு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டேஜ் தான் வந்து ரூமை விட்டு வெளியே வரக்கூடிய ஸ்டேஜ், பாட்டிலோட ஃபைனல் ஸ்டேஜ். இப்ப வந்து எப்படி அந்த பிளான்ட்டை வந்து பாட்டில இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்டை வந்து எப்படி வெளியே எடுத்து அதை எப்படி சிங்கிள் சிங்கிளா கட் பண்ணி அது எப்படி வெளியே வருது அப்படிங்கறத காமிக்கிறோம். இதுல என்ன மெயினா அப்படின்னா, இப்ப நீங்க பாக்குறது வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி எடுத்து இப்படி வெளியே வைக்கிறாரு. என்ன அதுக்காக வைக்கிறாரு அப்படின்னா, என்ன ரீசன்னா, இந்த பேப்பர் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணது ஏற்கனவே. எந்த விதமான கண்டாமினேஷனோ ஏதோ கண்டாமினேஷன் சொல்றீங்களே, ஃபங்கஸ் சொல்றீங்களே, என்ன அப்படின்னா ரொம்ப நமக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா, ஊறுகாயில வந்து பூஞ்சை காளான் அப்படிங்கிறது வந்துடும். அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத இந்த பேப்பர்ல வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவர் கையில பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபோர் ஸ்டெப்ஸ். எதுக்குன்னா அந்த பிளான்ட்டை வந்து கையிலயோ எதுலயோ எடுக்க மாட்டாங்க, எடுக்கிற பிளான்ட்டை வந்து அதுல தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை கட் பண்றதுக்கு, அது பாருங்க அந்த பிளான்ட்டை வந்து கட் பண்றதுக்கு எப்படின்னா, இதை வச்சுதான் பிளான்ட்டை கட் பண்ணுவாங்க பிரிக்கிறது. நம்ம கையிலயோ இதுவோ எதுவுமே எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கை இந்த உள்ள இந்த ரூம்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து எப்படி நம்ம வந்து எவ்வளோ ஒரு ஐசி வார்டு ரூம்குள்ள எப்படி எவ்வளோ சேஃபாக உள்ளே போகணுமோ அந்த அளவுக்கு கை கால் எல்லாமே ரொம்ப நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்படி தான் உள்ளே வருவாங்க. இப்போ அந்த பிளான்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, அது எப்படி வெளியெடுத்து வைப்பீங்க அப்படிங்கறத கொஞ்சம் காமிங்க. இப்போ வந்து அவர் பாட்டில் உள்ளதை ஓப்பன் பண்ணிட்டாரு. பண்ணது இப்போ இந்த செடி வந்து நான் சொன்னேன் 30-40 இருக்கும் அப்படின்னு. இப்போ உள்ள பாருங்கள் அந்த பாட்டில் உள்ளதை எப்படி எடுக்கிறாங்க, அதை வெளியே எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி செடியை வந்து இப்படி ஒவ்வொன்றா அதுக்குள்ளே பஞ்ச் இருக்குது. ஏற்கனவே இருந்தது இந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா முதல் 2-3 இருந்தது எவ்வளவா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்க்கறது. இப்போ இந்த பிளான்ட்டை வந்து எப்படி சிங்கிளாக கட் பண்ணுறாரு அப்படிங்கிறத காமிப்பாரு. அந்த அந்த செடிக்கு பின்னாடி எப்படி திருப்பி காமிங்க முத்து எவ்வளோ. ஓகே, இதுல பாருங்க நல்லா பாருங்க எவ்வளவு ரூட் வந்திருக்கு. இப்ப பாட்டில் இல்லாம பாக்குறோம் நம்ம பாக்குறது. இப்படி இப்படி திருப்பி காமிக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கிறது. இது பாருங்க பாக்குறப்ப வந்து கீழே பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கா இருக்குது. இது இது எப்படி அதை வந்து ரிமூவ் பண்ணி எப்படி தனித்தனி பிளான்டா வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். நீங்க பிரிக்கிறேன். இப்ப அவர் எடுத்து வச்சிருக்காரு. இது வந்து ஒரு ஒரு வாழை மரம், தனி வாழை மரம். இது ஒரு வாழைச்செடி. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொன்னா இப்படி பிரிச்சு 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 தான் இப்படி வைப்பாங்க. நீங்க ஒரு கேப்பீங்க, என்ன ஒன்னு உயரம் அதிகமா இருக்கு, ஒன்னு உயரம் கம்மியா இருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இது மாதிரி பிரிக்கிறப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஜ் ஹைட் வைஸ் பிரிச்சிருவாங்க. பிரிக்கிற ரொம்ப ஹைட்டா இருக்கிறது எல்லாம் ஒரு பாட்டிலையும், அதோட சின்ன ஹை ஹைட் உள்ளதை ஒரு பாட்டிலையும் இப்படி தனித்தனியா பிரிச்சிருவாங்க. எதுக்காக அப்படி பிரிக்கிறாங்கன்னா, அந்த குரோத் வந்து ஈவன் குரோத் வந்து ஈவனா இருக்கணும் அப்படிங்கறதாக பிரிக்கிறாங்க. நான் சொன்னேன் முதல்ல வந்து என்ன இந்த ஒரு பாட்டிலுக்குள்ள 30-40 மரம் 50 மரம் இருக்குமா அப்படின்னா, இப்ப பாருங்க இதோட கவுண்ட் கவுண்ட் பண்றப்ப உங்களுக்கு அது கவுண்ட் கூட பண்ண முடியாத அளவுல இருக்கும். இது மாதிரி தனித்தனி ஸ்டேஜா பிரிச்சதுக்கு அப்புறம் தான் இதை வந்து ஒரு ட்ரேல வச்சு வெளியே கொண்டாடுவாங்க. அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்ப வந்து அது 2-3 அங்க பிரிக்கிறாரு பாருங்க. இப்படி இப்படி பிரிக்கிறப்ப கட் பண்றப்ப ரொம்ப நிதானமா கட் பண்ணணும். என்ன அப்படின்னா அந்த கீழ்பகுதி, அந்த அந்த மெயின் பகுதி, அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அந்த வாழத்தினோட அந்த அடிப்பகுதி வந்து கட் அந்த வேர் இருக்கிற மாதிரியும், அதோட மெயினான பார்ட் கட் ஆகாது. அந்த மெயின் பார்ட் எதுன்னு கொஞ்சம் காமிங்க முத்து. எதை வந்து கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கவனமா கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கரெக்டா ட்ரெயினருக்கு கொடுக்கறப்பே அதுதான் ட்ரைனிங் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க கொடுக்கறது. இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி, இதை கட் பண்ணிடக்கூடாது. மெயினா வந்து எதை கட் பண்ணும் எப்படி கட் பண்ணுங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க கொடுக்கறது. இந்த பகுதியை தான் வந்து வச்சு கட் பண்ணாம நிதானமா கட் பண்ணி இப்படி தனித்தனியா வச்சுட்டு வரணும். ஒருவேளை பற்றுச்சு அப்படின்னா அந்த செடி இறந்துரும். அந்த செடியை வந்து திரும்பவும் அந்த பாட்டில வைக்க மாட்டாங்க. வைக்கிறது கை தெரியாம பட்டுட்டாலோ இது பண்ணாலோ வைக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜா கொண்டு வந்து திரும்ப ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா இதை ட்ரேல வச்சிருவாங்க. இப்ப இந்த சிங்கிளா வளர்க்கறதுக்கு இதை நம்ம வந்து இப்படி சிங்கிள் சிங்கிளா பிரிச்சுட்டீங்களே, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதையும் அடுத்த ஸ்டெப்ல காமிக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது வந்து பாட்டில் வந்து ரொம்ப காலியா இருக்க மாதிரி இருக்கு, ஒன்னும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இதுதான் வந்து நம்ம அவரு தனித்தனியா பிரிச்சதை கொண்டாந்து இந்த மாதிரி பாட்டில தான் உள்ளுக்குள்ள வைப்பாங்க. இந்த பாட்டில வந்து என்னன்னா, மீடியா வந்து ஏற்கனவே வந்து
ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க வச்சிருக்கிறது இந்த மீடியா இந்த மீடியான்னு சொல்றோம் அதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கு எவ்வளவு காம்பினேஷன் என்னென்ன கலக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அது எந்த கம்பெனி யாரும் வந்து அந்த ரகசியத்தையே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வந்து இப்ப இதுவே இது என்ன டெக்னாலஜியை வச்சு இவங்க யூஸ் பண்ணி வராங்க அப்படின்னா இஸ்ரேல் டெக்னாலஜி இஸ்ரேல போயோ இதை லேர்ன் பண்ணி இதை கத்துக்கிட்டு அதுக்கான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த மீடியா காம்பினேஷன் என்னென்ன கலக்கணும் அப்படிங்கறதான் கலந்து இதை வச்சிருக்காங்க வச்சிருக்கிறது இந்த பாட்டில் எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மீடியா வந்து நம்ம நார்மல் நம்ம எப்படி வந்து பாலை கொதிக்க வைக்கிறோம் அது மாதிரி நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி இந்த பாட்டில் ஹீட்டோட ஊற்றி அதுக்கப்புறம் அதை ஒரு கூலிங்கில் வச்சிருவாங்க அந்த கூலிங் ஆன பிறகு ஒரு நல்லா அந்த ஹீட்டானது பதப்படுத்தப்பட்ட பிறகு தான் இந்த வந்து பாட்டில் வந்து நார்மல் உள்ள நம்ம செடி வைக்கிற இடத்துக்கே கொண்டு வருவாங்க இப்போ கட் பண்ணதை பாருங்க அவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க ஒவ்வொன்றையும் செடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாத்தையும் பிரிச்சிட்டாங்க இதை எப்படி பாட்டில் எடுத்து உள்ளே வைக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க அவர் பிடிக்கிறப்பே பாருங்க அந்த செடி பிடிக்கிறப்ப கீழ்பகுதியை தான் பிடிப்பாங்க அந்த செடியை ஏன்னா அந்த பகுதி பிடிக்கிறப்ப என்னன்னா இப்ப முக்கியமா ட்ரெயினருக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா செடியை பிடிக்கிறப்ப அதோட மேல் பகுதி அதோட தண்டு பகுதியை பிடிச்சா அது இறந்து போயிடும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதோட கிழங்கு பகுதி கீழ்பகுதி எது எதுவோ அதை எடுத்து தான் இப்படி பாட்டில் ஒவ்வொன்றா எடுத்து இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு வைப்பாங்க எதுக்காக அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மீடியாவுக்கு இத்தனை பிளான்ட் தான் வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு அவ்வளோ கவுண்ட் வந்து முடிஞ்சோன்னா அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் அடுத்த மீடியா பாட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணி திரும்ப செடியை வைப்பாங்க அப்போ என்னன்னா ஒரு பாட்டில் இருந்தது இப்போ வந்து எப்படின்னா மல்டிப்ளை ஆகும் 10 பாட்டிலுக்கு மாறும் அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலாக மினிமம் பார்த்தீங்கன்னா 5-7 அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சிருவாங்க இதோட ஸ்டேஜ் பாருங்க இப்போ வைக்கிறப்ப அவர் எந்த இடம் பிடிக்கிறார் நான் திரும்ப சொல்கிறேன் அதோட கீழ்ப்பகுதி தான் மெயினாக பிடிப்பாங்க பிடிக்கிறது சரி இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாமா அப்படின்னா அப்படி கிடையாது இதுல முக்கியமா ட்ரெயினருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா என்ன மெயின்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள எல்லாம் முடிக்கணும் ஒரு பாட்டில ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அந்த டயத்துக்குள்ள முடிக்கணும் ஏன்னா அது அடுத்தாப்புல கண்டாமினேஷன் ஏதோ வரக்கூடாது அப்படின்னா குயிக்கா செய்வாங்க இப்ப உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறது வந்து பார்க்கறதுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறாங்க ஆனால் இதை செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு 5 நிமிஷத்தில் 3-4 பாட்டில் வந்து டக் 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 டக்குன்னு செஞ்சிருவாங்க செய்கிறவங்க ட்ரெயினிங் பண்ணாங்கன்னா இப்போ பாருங்க இது தனித்தனி செடியாக ஒவ்வொன்றா வந்துருச்சேன் இதை நான் அப்படியே திருப்பி காமிக்கிறேன் காமிக்கிறப்ப பாருங்க எப்படி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழை மரம் இதில் இருக்கிறது ஒவ்வொரு பகுதியும் இதுதான் ஒவ்வொரு தனிமையும் அப்போ பஞ்சு பஞ்சாக இருந்ததை இப்படி தனித்தனியாக பிரிச்சிருவாங்க பிரிக்கிறது